கரூரில் பதினான்கு டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருக்கும் பிரபல ஹோட்டல் உரிமையாளரை போலீசார் தேடி வருகிறார்கள் கடந்த பொங்கலன்று நாமக்கல் மாவட்டத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது குட்கா ஏற்றி வந்த லாரியை கண்டுபிடித்தார்கள் அப்போது அதன் ஓட்டுநர் அளித்த தகவலின் பேரில் கரூரில் இருக்கும் ஒரு குடோனுக்கு குட்கா எடுத்துச் செல்வது தெரியவந்தது இதையடுத்து நாமக்கல் போலீசார் அளித்த தகவலின் பேரில் கரூர் தான்தோன்றிமலை காவல் நிலைய போலீசார் கரூர் ராயனூர் வெள்ளக்கவுண்டனூர் பகுதியில் உள்ள ஒரு குடோனை சோதனையிட்டார்கள் அங்கு ஆறு டன் அளவிற்கு மூட்டை மூட்டையாக குத்கா பான்பராக் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் பதுக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த குத்கா பொருட்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார்கள் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கரூரில் இருக்கும் பிரபல ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளரான சுப்பிரமணி மற்றும் மூன்று பேர் அதனை வாடகைக்கு எடுத்து பெங்களூரில் இருந்து குத்கா கடக்கி கடத்தி வருவது தெரியவந்தது சுப்பிரமணிக்கு சொந்தமான மற்றொரு குடோனில் சோதனை மேற்கொண்டதில் அங்கும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் எட்டு டன் குத்கா பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோல மற்றொரு இடத்திலிருந்து சுமார் முன்னூற்று அறுபது கிலோ குத்காவை பறிமுதல் செய்தார்கள் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இரண்டு பேரை கைது செய்தார்கள் தலைமறைவாக இருக்கும் ஹோட்டல் உரிமையாளர் சுப்பிரமணியன் தேடப்படுகிறார் போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்